அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விதிவிலக்காக திகழ் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவோர்ஸ்னால் என்ன, அது என்னென்ன மாதிரியான முறைகளில் வாங்கணும், அடுத்தது எச்எம்ஓபி வழக்குகள்னால் என்ன, அது பற்றின விவரங்கள் எல்லாமே, அதுக்கு என்னென்ன மாதிரியான எவிடன்ஸு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். டிவோர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மேரேஜ் ஆகிட்ட பிறகு ஏதாவது ஒரு பார்ட்டியோ இல்லை ரெண்டு பேருமே வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கிட்ட வரது தான் வந்து ஹெச்எம்ஓபி பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ரெண்டு பேர் வந்து வராங்க இல்லையா, ஸோ அந்த ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு வரும்போது அது மியூச்சுவல் கன்சர்ன்ட் டிவோர்ஸ் அப்படின்னும், இதில் யாராவது ஒருத்தர் மட்டும் நீதிமன்றத்தை நோக்கி வராங்க, இன்னொருத்தர் வந்து இல்லை நான் வந்து டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லும் பொழுது அது கண்டெஸ்டட் டிவோர்ஸாக மாறிடும். சரி, இது ஒவ்வொரு ரிலீஜனுக்குமே தனியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நிச்சயமாக இருக்குது. ஹிந்து லா பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 13 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதுவே வந்து ஜென்ரலாக அவங்க எந்த ஒரு முறையும் பின்பற்றாமல் ஸ்பெஷல் மேரேஜாக அவங்க மேரேஜ் நடக்குது அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். சரி, பாரிஸ் மதத்தை சார்ந்தவங்க அவங்க என்ன மாதிரியான முறையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஷன் 32 படி பாரிஸ் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 1936 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அவங்களுக்குன்னு. ஸோ அந்த சட்டத்தின் கீழே தான் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும். அதுவே வந்து கிறிஸ்டியன் லா அப்படின்னா அவங்களுக்கு வந்து செக்ஷன் 10 ஆஃப் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 படி அவங்க கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதுவே வந்து முஸ்லீமாக இருந்தாங்க அப்படின்னா செக்ஷன் 2 ரிசல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட் 1934 பிரகாரம் அவங்க வாங்கிக்கலாம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குது இந்த மாதிரியான டிவோர்ஸ் வழக்குகளை நடத்துறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம வந்து ஹெச்எம்ஓபி ஐடிஓபி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் நம்ம நீதிமன்றத்தில் ஹெச்எம்ஓபி அப்படின்னு இருக்கக்கூடிய ஹிந்து மேரேஜ் ஒரிஜினல் பெட்டிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எந்த நீதிமன்றத்தில் நம்மளுக்கு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குடும்ப நல நீதிமன்றம் ஃபேமிலி கோர்ட் இந்த மாதிரியான வழக்குகளை டீல் பண்ணுவாங்க. இது தாண்டி சப்கோர்ட்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரியான வழக்குகளை தொடுக்கலாம். ஏன்னா சில நீதிமன்றங்களை இப்போ தாலுக்காவில் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையும் குடும்பநல நீதிமன்றம்னு தனியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து சப்கோர்ட்டை நோக்கி போகலாம். ஸோ சப்கோர்ட் இல்லைன்னா ஃபேமிலி கோர்ட், இது தாண்டி அப்பீல் ஏதாவது போகணும் அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட் வரைக்குமே நம்ம வந்து இந்த குடும்பநல வழக்குகளை நம்ம கொண்டு போகலாம். மியூச்சுவல் கன்சர்ன்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதை ரெண்டு பேருமே நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்குறோம்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது என்ன செக்ஷன் கீழே நம்ம வந்து போட முடியும், செக்ஷன் 13B ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கீழே தான் நம்ம வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது கண்டெஸ்டட் டிவோர்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, என்ன ரீசனுக்காக நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கிரவுண்ட்ஸ் இந்த செக்ஷன் 13 சப் கிளாஸ் 1லேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாதிரியான கிரவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ கிரவுண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்றுமே இல்லை காரணம், ஆனால் நம்ம லீகல் டேர்மாக சொல்லும் போது அது கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம், இல்லீகல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது வேறொரு நபரோட அவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள ஒரு அது ஒரு காரணமாக சொல்லி நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயமாக சொல்லக்கூடியது க்ரூயாலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் பெரும்பாலான வழக்குகள் நீதிமன்றத்தில் வருது. என்ன அப்படின்னா ஒருத்தரை மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ துன்புறுத்துகிறாங்க அப்படின்னும் போது, அவங்கள வந்து வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது தாராளமாக இந்த பிரிவின் கீழே அவங்க வந்து வழக்கு தொடுத்து டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து 2 வருடங்களாக அந்த நபர் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னும் பொழுது அதுக்காகவும் நம்ம டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி ரிலீஜன் வந்து இப்போ இவங்க ஒரு மதத்தில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒரு மதத்தில் இருக்காங்க, ஒய்ஃப் ஒரு மதத்தில் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து நீ என் மதத்தை பின்பற்றணும், நீ என் மதத்தை நோக்கி வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி கம்பல் பண்ணாலும் அதுக்காக கேட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கலாம். அடுத்தது, ஒரு நபர் வந்து புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு நபராக இருக்காது, அதாவது அன்சவுண்டு மைண்டாக இருக்காங்க. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது லெப்ரசி இந்த மாதிரியான தொழுநோய்கள், ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தருக்கு வந்து பரவக்கூடிய நோய்கள், இந்த மாதிரியான தீரா நோய்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நோய்கள் காரணமாக வச்சு நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கம்யூனிகபிள் வல்னரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஹெச்ஐவி இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த காரணத்தினால நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் வந்து திடீர்னு குடும்ப வாழ்க்கையில் வந்து எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லி அந்த துறவரம் போகிறாங்க இல்லையா, ரினவுன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி துறவரம் போகிற ஒரு நபருக்காக கேட்டுக்கூட நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்து, 7 வருடங்களாக ஒரு நபர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாங்க, என்ன விஷயம், எதனால் அவங்க வந்து குடும்பத்தை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் தாராளமாக நம்ம வந்து கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். எப்போவுமே நம்ம டிவோர்ஸ் கேட்டு நீதிமன்றத்தை அணுகிறோம்னா டிவோர்ஸ் மட்டும்தான் தருவாங்களா, இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வேறு ஆப்ஷன்ஸை தான் நீதிமன்றம் பார்ப்பாங்க, வேறு வழியே இல்லைனா மட்டும்தான் டிவோர்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்ப நல நீதிமன்றம்ன்றது ஒரு குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணுமே தவிர பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து தான் வைப்பாங்க. முடியாத பட்சத்தில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜு அப்படின்ற சூழ்நிலையில் மட்டும்தான் டிவோர்ஸ்ன்றதை வழங்குவாங்க. சரி, அதுக்கான மாற்று முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்னென்ன மாதிரியான அல்டர்னேட்டிவ் ரிலீஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகுவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ டிவோர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிய வந்துருச்சு, இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, கண்டஸ்டட் டிவோர்ஸாக இருக்கும் பொழுது அதில் ஒரு நபர் வந்து சேர்ந்து வாழணும்னு விரும்பக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க, அவங்க இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த நபர் வந்து எங்களுக்கு 1 வருட காலம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்படி கேட்கும் பொழுது ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகுவல் ரைட்ஸ்னு அவங்களுக்கு 1 வருட கால அவகாசம் கொடுப்பாங்க. ஸோ அந்த கால அவகாசத்தில் இந்த நபர் வந்து டிவோர்ஸ் வேணும்னு விரும்புகிறாரோ அந்த நபர் வந்து சேர்ந்து வாழறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்புக்கு 1 வருடம் கால அவகாசம் வழங்குறாங்க. அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுடிஷியல் செப்பரேஷன். ஸோ இந்த ஜுடிஷியல் செப்பரேஷன் வரும்பொழுது 1 வருட காலம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு மனமாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து திரும்ப உங்களை சேர்த்து வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 1 வருடம் பிரிஞ்சு வாழ்ந்து பாருங்கள், ரெண்டு பேரும் பிரிந்து தான் வாழணும் அப்படின்னு அதுக்கப்புறமும் நீங்கள் முடிவெடுத்தால் மட்டுமே உங்களுக்கு டிவோர்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவாங்க. சரி, இப்போ கண்டஸ்டட் டிவோர்ஸ்க்கு மட்டும்தான் வாய்ப்பு தருவாங்களா, மியூச்சுவல் கன்சென்ட் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த வழக்கு தொடுத்ததுலேருந்து 18 மாத கால அவகாசம் தருவாங்க. ஸோ அந்த 18 மாத கால அவகாசம்ன்றது கரெக்டாக 18 மாதம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது. நீதிமன்றம் நினச்சா அதை வந்து கூட்டவும் செய்யலாம், குறைக்கவும் செய்யலாம், அது அவங்களுடைய டிஸ்கிரிஷனரி பவர். ஆனால் பொதுவாக 18 மாதம் வழங்கணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி மனமாற்றம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இது தாண்டி வந்து மீடியேஷன்னு சொல்லக்கூடிய அது ஒரு மாற்று முறை தீர்வாக இருக்கும். மீடியேஷன் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டு பேசிக்கிறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வழங்கப்படும். அந்த எல்லா விஷயத்தையும் தாண்டியும் நாங்கள் டிவோர்ஸ் தான் வாங்கணும்னு ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு நபருக்கு மட்டும்தான் டிவோர்ஸ் வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட்னு வரும்பொழுது அதை வந்து 6 மாதங்களுக்குள்ளார வந்து முடிக்க முயற்சி செய்வாங்க. கண்டஸ்டட் டிவோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது பல வருடங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நபர் வந்து சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னும் பொழுது அது இன்னொரு நபர் வந்து தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணணும்.
ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணணும், எப்படி ஒரு வழக்கு நடைமுறைக்கு வருமோ அது மாதிரி எல்லா வித நடைமுறைகளும் நடைபெறும். அது எப்போ ப்ரூவ் ஆகுதோ அப்போ மட்டும்தான் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஒரு ஹெச்எம்ஓபி பெட்டிஷன் நான் ஃபைல் பண்ணணும், இதுக்கு என்னென்ன மாதிரியான எவிடன்ஸ்லாம் நான் கொண்டு போகணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அந்த திருமணமான பத்திரிக்கை இன்விடேஷன் முதல்ல மஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜாயிண்ட் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துருக்கக்கூடிய ஒரு திருமண ஃபோட்டோவாக இருக்கலாம், மாலை மாத்திர மாதிரி ஃபோட்டோவாக இருக்கலாம், அந்த மாதிரியான ஃபோட்டோவை கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை எத்தனை குழந்தை இருக்காங்களோ அத்தனை குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து ப்ரூஃபாக சப்மிட் பண்ணணும். அடுத்தது 10th, 12th இல்லை ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, அந்த திருமணமான அந்த ரெண்டு பேருடைய ஏஜ், அடுத்தது அவங்க எந்த இடத்துல வசிப்பிடமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க. அடுத்தது 5வது விஷயம், பிளேஸ் ஆஃப் மேரேஜ். ஸோ எந்த இடத்துல அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் மேரேஜ் சர்டிஃபிகேட் மூலமாக நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2009 வந்து கம்பல்சரியும் பண்ணியிருக்காங்க. யாருக்கு வந்து திருமணம் ஆகுதோ அவங்க கண்டிப்பாக போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான டிவோர்ஸ் கேஸஸை வந்து நம்ம நீதிமன்றத்தில் மட்டும்தான் கொண்டு போய் அதுக்கான சொல்யூஷனை நம்ம வாங்கிக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை நோட்ரி பப்ளிக்ட சைன் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா பஞ்சாயத்து மூலயமா நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நிரந்தரமான ஒரு முடிவாக இருக்காது. அதுக்கு வந்து சட்ட ரீதியாக எந்த ஒரு உரிமையுமே நம்ம பெற முடியாது. அந்த விஷயத்தை வச்சுட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு நம்ம பெருமையாக வந்து சந்தோஷமும் பட்டுக்க முடியாது. ஸோ இந்த எப்போ நம்ம நீதிமன்றத்தின் மூலமா டிவோர்ஸ் வாங்குறோமோ அது மட்டும்தான் சட்ட ரீதியாக செல்லும். மற்றது எல்லாமே வந்து சும்மா மன திருப்திக்காக வேணும்னா வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு திருமணம்னு ஆயிடுச்சுன்னா நீதிமன்றத்துடைய வேலை தான், அவங்க வந்து சேர்ந்துருக்கணுமா பிரிந்திருக்கணுமான்னு முடிவு செய்யக்கூடியது நீதிமன்றத்துடைய வேலை தான். இதில் வந்து காவல்துறையினரோ இல்லை வேறு யாரையோ வச்சு நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்குறது வந்து கண்டிப்பாக செல்லாத ஒரு விஷயம்தான். சரி, அதுவே வந்து இப்போ என்னை வந்து அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க, இந்த விஷயத்தை போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த மாதிரி அடிக்கிறாங்க துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த எஃப்ஐஆர் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலாம். ஆனால் அந்த இடத்துலே நீதிமன்றத்தில் தான் நம்ம டிவோர்ஸ் வாங்கணுமே தவிர போலீஸ் ஸ்டேஷன்லேயே நம்ம டிவோர்ஸ் வாங்க முடியாது. அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சரி, இப்போது சில நேரத்தில் நம்ம வழக்கு தொடுக்கிறோம், அந்த எதிர்த்தரப்பினர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க வந்து பல நாளாக வந்து எல்லா வாய்தாக்குமே அவங்க வந்து ஆப்சண்ட் ஆகிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னா, கடைசியாக ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வரும் பொழுது அந்த ஒருதலை பட்ச தீர்ப்பை வந்து நம்ம கோர்ட் நோட்டீஸ் மூலமா அந்த எந்த பார்ட்டிக்கு எதிராக அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் ஆகிருக்கோ அந்த பார்ட்டிக்கு நம்ம அனுப்பணும். இப்போ வந்து ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃப்க்கு எதிராக வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒய்ஃப் வந்து ப்ரெசண்ட்டே ஆகலைன்னும் பொழுது இந்த ஒய்ஃப்க்கு வந்து இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் நோட்டீஸை வந்து தெரிவிக்கணும், இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்டிமேட் பண்ணி அதை அப்பீலுக்கு டைம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ 90 days. ஸோ அந்த 90 days வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ரீமேரேஜ் பற்றி யோசிக்க முடியுமே தவிர, அந்த அப்பீல் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து செல்லாத தன்மை உடையது தான். சரி, இப்போ ஒரு ஹெச்எம்ஓபி பெட்டிஷனை வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த கோர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஷார்ட்காஸ்ட் டைட்டில் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டா லாங் காஸ்ட் டைட்டில்னு வரும்பொழுது அந்த பார்ட்டிஸுடைய பெயர், அவங்க அட்ரஸ், ஸோ அவங்களுடைய அப்பா பேர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அவங்களுக்கு என்ன மாதிரியான தேதியில் மேரேஜ் ஆச்சு, அவங்களுக்கு என்ன மாதிரியான முறையில் மேரேஜ் ஆச்சு, அடுத்தது அவங்க என்ன சட்டத்துக்கு கீழே வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எதனால் டிவோர்ஸ் கேட்குறாங்க, இது வந்து கண்டஸ்ட் டிவோர்ஸா மியூச்சுவல் டிவோர்ஸா, அதை பற்றின விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு கடைசியாக வந்து அட்வொகேட் சைனு பார்ட்டி சைனு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த பெட்டிஷனில் டீட்டெயிலாக கொடுக்கணும். இது தாண்டி வந்து அந்த ஹெச்எம்ஓபி பெட்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம 20 rupees ஸ்டாம்ப் போட்டணும். இது
தாண்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேரேஜ் இன்விடேஷன், அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஜாயின்ட் ஃபோட்டோ, குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட், அடுத்தது அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ், அடுத்தது வந்து அவங்க எந்த இடத்துல வந்து திருமணம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இது தாண்டி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டிவோர்ஸ் லா அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணணும், அது தாண்டி மெயின்டெனன்ஸ், இதை பற்றியெல்லாம் ஃபோர் கம்மிங் வீடியோஸில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.